நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு விடிவு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். திசையறியும் அரசியல் நிகழ்ச்சியாக அரசியல் கட்சிகளுடைய கடந்த கால தற்கால எதிர்கால நகர்வுகள் குறித்தும் இந்த நகர்வுகளில் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடுகள் எப்படி அமைகின்றது போன்ற விடயங்களை அலசி ஆராய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த விடிவு நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் விடிவு நிகழ்ச்சியினை என்னோடு இணைந்து தொகுத்து வழங்குவதற்காக ரகுதீஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரகுதீஸ். வணக்கம் சுமன். வணக்கம் நேர்களே, கேபிட்டல் தொலைக்காட்சியின் விடிவு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். வாரந்தோறும் பல முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய விடிவு நிகழ்ச்சி உங்களுடன் பயணிக்கின்றது. அரசியல் தொடர்பான மக்களின் கேள்விகளை தாங்கிய விடிவு நோக்கிய பயணம் இது. இன்றைய விடிவு நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த இடத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். அரசியலை அறிந்து அரசியலுக்கு வருபவர்கள் மத்தியில் அரசியலை படித்து அரசியலை படிப்பித்து 2015 அரசியல்வாதி ஆகியிருக்கின்றது. அரசியலை பற்றிய அதிகமான அறிவு இருக்கின்றது. கட்சி நலன் சார்ந்து என்ற இந்த எங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு அரசியல் ஆசானாக அதிகமான கேள்விகளை உங்களோட முன்வைக்கப் போகின்றோம். அதற்குரிய விளக்கங்களை நேர்களுக்காக நீங்கள் வழங்க வேண்டிய கடமை இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் 70வது ஆண்டு கடந்த 18வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்பட்டது. இந்த 70 வருடங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தந்தை செல்வாவால் ஆரம்பிக்கப்பட்டு 70 வருடங்களை கடந்து விட்டது. இந்த 70 வருடங்களில் தமிழரசு கட்சியினால் தமிழ் மக்களுக்கு எதனை சாதிக்க முடிந்தது என்ற கூற்றுக்கு உங்களுடைய பதில் எவ்வாறு இருக்கின்றது? தமிழரசு கட்சி 70 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த வகையில் தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் தமிழரின் தனித்துவமான அடையாளம் என்பது உள்நாட்டிலும் சரி சர்வதேச அரங்குகளிலும் சரி பேணப்பட்டு வருகின்றது. தமிழர்கள் என்கின்ற ஒரு இனம் இலங்கையில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தேசிய இனம் என்பதும் அவர்களுக்கென்று சில அபிலாசைகள் இருக்கின்றன என்கின்ற விடயமும் இதுவரைக்கும் சர்வதேச அரங்கிலும் உள்நாட்டிலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரிய வேண்டும், வெள்ளைக்காரரின் ஆட்சியிலிருந்து பிரிட்டிஷாரின் ஆட்சியிலிருந்து நாங்கள் சுதந்திரத்தை பெற்ற போது ஒரு ஒற்றையாட்சி பொறிமுறையின் கீழ் அரசியல் யாப்பு வகுக்கப்பட்டது. சோல்பெரி அரசியல் திட்டத்தின் மூலமாக ஒற்றையாட்சி பொறிமுறையின் கீழ் தான் இந்த அரசியல் யாப்பு வகுத்து அளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த ஒற்றையாட்சி பொறிமுறை என்பது உண்மையில் யாருக்கு சாதகமாக இருந்தது என்று பார்க்கின்ற போது சகல மக்களுக்கும் அது சாதகமாக இருந்ததாக கொள்ள முடியாது. மாறாக இது பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு சாதகமாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். சோல்பெரி அரசியல் திட்டத்தினை வகுத்தளித்த சோல்பெரி பிரபு தலைமையிலான குழுவினர் எதிர்பார்த்த விடயம் என்னவென்றால் இங்கு ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வர வேண்டும், மக்கள் உரிமை பேணப்பட வேண்டும், அடிப்படையுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஜனநாயக ரீதியான தமது நாட்டை ஒத்த ஒரு ஆட்சி முறையினை இந்த நாட்டில் அறிமுகம் செய்ய அவர்கள் விரும்பியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இங்கு அவர்கள் அந்த ஆட்சிக்குரிய ஒரு அத்திவாரமாக சோல்பெரி அரசியல் திட்டத்தினை வகுத்து அளித்திருந்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த அரசியல் யாப்பின் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த ஜனநாயக ஆட்சி என்பது சகல மக்களுக்குமான ஒரு ஜனநாயக உரிமையை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி முறையாக அமையவில்லை. மாறாக இந்த நாட்டில் பெருமெண்ணிக்கையாக வாழுகின்ற சிங்கள மக்களின் பெரும்பான்மை பலத்தை காட்டக்கூடிய ஒரு ஆட்சி முறையாக இது அமைந்திருந்தது. சிறுபான்மை மக்கள் ஒரு இரண்டாம் நிலையில் தங்களுடைய நிலைமையை கொண்டு செல்லக்கூடிய அல்லது அரசியல் தேவைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசியல் ஒரு வியூகத்தினை இந்த அரசியல் யாப்பு அமைத்திருந்தது. அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை விட இந்த தமிழரசு கட்சியை பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த நாட்டில் சகலரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தேசிய கட்சி இருந்திருக்குமாக இருந்தால் இந்த தமிழரசு கட்சி தோன்றியிருக்க வேண்டிய அவசியமில்லை. அதே போன்று இந்த நாட்டில் இன அடிப்படையிலான கட்சிகள் தோன்றியிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இங்கு இருக்கின்ற ஒரு சிக்கலான ஒரு நிலைமை என்னவென்றால் இங்கு உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் யாப்பு ஒற்றையாட்சி பொறிமுறை என்பது பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு குறிப்பாக 74% வாழுகின்ற சிங்கள மக்களுக்கு ஒரு சாதகமான ஆக கூடுதலான சாதகமான தன்மையை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் 74% மக்கள் 50% வாக்குகளை ஒரு கட்சிக்கு அளிப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தல் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருங்க. தேர்தலில் ஏறத்தாழ சிங்கள மக்களின் வாக்குகள் 45-46%
கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. மிகுதியாக ஒரு 6-7% வாக்குகள் சிறுபான்மை மக்களின் வாக்குகளாக அமைந்திருக்கின்றது. எனவே பெரும்பான்மை எண்ணிக்கையான மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டால் ஆட்சி அமைத்து விடலாம் என்று நினைக்கின்ற போது அவர்களுடைய அபிலாசைகளை மாத்திரம் நிறைவேற்றி விடலாம் என்கின்ற ஒரு தோரணையில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறையாக இந்த ஜனநாயக ஆட்சி முறை அமைந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி, தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு எதனை சாதித்து 70 வருட பயணத்தில் தமிழ் மக்களின் தனித்துவமான அடையாளத்தினை அது அடையாளப்படுத்தி இருக்கின்றது. தமிழர்களின் அரசியல் அபிலாசை என்பது அவர்களுடைய தனித்துவத்தை பேணக்கூடிய விதத்திலும், அவர்கள் சுய கௌரவத்தோடு இந்த மண்ணில் வாழக்கூடிய விதத்திலும், தங்களுடைய ஆளுமையை தங்களுடைய வாழுகின்ற தங்களுடைய பிரதேசத்தில் செலுத்தக்கூடிய விதத்திலும் ஒரு ஜனநாயக அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வு வேண்டும். அது ஒரு சமஷ்டி கட்டமைப்பின் கீழ் அமைய வேண்டும். எங்களுடைய கட்சியின் பெயரே ஒரு சமஷ்டி கட்சி என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் கட்சியின் பெயர் சமஷ்டி கட்சி என்று கூறுகின்றீர்கள். அது தந்தை செல்வ காலத்தில் சமஷ்டி கட்சி என்று அதிகமாக பேசப்பட்டது. தற்காலத்தில் அதிகமான குற்றங்கள் முன்வைக்கப்படுகிறது. தமிழரசு கட்சி சமஷ்டி கட்சி என்று இப்போது அழைக்க முடியாது என்று இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வேண்டும், தமிழரசு கட்சி தோற்றம் பெற்றது ஒரு சிறுபான்மை இனத்தவர்களின் உரிமை பறிக்கப்பட்ட போது, அந்த மலையக மக்களின் மலையக தமிழ் மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டது. 1948 பிரஜா உரிமை சட்டம், இந்திய பாகிஸ்தான் பிரஜா உரிமை சட்டத்தின் அடிப்படையில் இங்கு வாழுகின்ற மலையக தமிழர்களின் வாக்குரிமை அல்லது பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக அந்த கருத்து பிழையானது, அந்த கருத்தியல் பிழையானது, அந்த முடிவு பிழையானது என்ற அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தான் தமிழரசு கட்சி. அந்த வேளையில் தமிழரசு கட்சி நினைத்தது, இன்று மலையக தமிழர்களின் வாக்குரிமை அல்லது பிரஜா உரிமை பறிக்கப்படுகின்றது, நாளை தமிழ் இலங்கை தமிழ் மக்களின் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் கூட நசுக்கப்படக்கூடிய அல்லது பறிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை தீர்க்க தரிசனமாக உணர்ந்து கொண்ட தந்தை செல்வநாயகம் அவர்கள் உடனடியாக அவர்கள் அரசியல் கட்சியை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் 1949 12 18 அந்த அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டது. அந்த கட்சி உருவாக்கப்பட்ட உண்மையான சூழ்நிலையை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது தமிழ் மக்களின் நியாயமான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும், நியாயமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் இங்கிருக்கின்ற ஏனைய சமூகங்களை போன்று சமத்துவமாக தமது தாயக மண்ணில் தங்களுடைய ஆளுமையை செலுத்த வேண்டும், சுயநிர்ணய உரிமையை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும், அவர்களுக்குரிய அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தான் உருவாக்கப்பட்டது இந்த தமிழரசு கட்சி. அந்த வகையில் அந்த கட்சியின் அடிப்படை ஒரு கோரிக்கையாக இருந்தது என்னவென்றால் சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் தீர்வு, அதாவது தனி நாடு கேட்கவில்லை. அதாவது ஜனநாயக நாடுகள் பலவற்றில் வெற்றிகரமாக கோலோச்சப்படுகின்ற ஒரு அரசியல் யாப்பு பொறிமுறையாக இருப்பது சமஷ்டி ஆட்சி முறை. தமிழரசு கட்சி நீங்க குறிப்பிட்ட விடயங்கள், தமிழரசு கட்சி கடந்து வந்த பாதை அனைத்தும் சரி. இந்த தமிழரசு கட்சி இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த ஒரு கட்டமைப்புக்குள் உட்பட்டு இருக்குது. இந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்ள ஏனைய இரண்டு கட்சிகளையும் ஒரு தலையாட்டி பொம்மையாய் போன்றுதான் வைத்திருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. இதனை நீங்கள் குற்றச்சாட்டு அண்மையில் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பதென தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கலந்துரையாடும் முதல் தமிழரசு கட்சி வவுனியாவில் கூடி முடிவு எடுக்கின்றது, ஊடகவியலாளர் சந்திப்பில் முடிவு சொல்லப்படுகின்றது. இந்த சந்திப்பு குறித்த இந்த முடிவினை ஏனைய இரண்டு கட்சி தலைவர்களுக்கும் அறிவித்திருக்கின்றோம். அவர்களும் இதற்கு இணங்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்க என்று அறிவிக்கப்பட்டது. இந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியின் ஆதிக்கம், தமிழரசு கட்சியின் சின்னதுமான வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டாலும் ஏனைய விடயங்களுக்கும் தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு அதிகமாக முன்வைக்கப்படுகிறது. தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் ஒரு ஜனநாயக அடித்தளத்தில் கட்டி எழுப்பப்பட்ட கட்சி, அந்த கட்சியிடம் சர்வாதிகாரமான போக்குகள் எதுவும் இல்லை. சர்வாதிகாரமான போக்குகள் இருந்து மக்கள் வெறுக்கத்தக்க விதத்தில் அவர்களுடைய அரசியல் அமைந்திருக்குமாக இருந்தால் அந்த கட்சி காணாமல் போயிருக்கும் என்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற கட்சி 1944 தோற்றுவிக்கப்பட்டது, 1949 தமிழரசு கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. இன்று மக்களுடைய நாடி துடிப்போடு, மக்களது விருப்பத்தோடு, மக்களது அபிலாசைகளோடு, மக்களோட எண்ணத்தோடு பயணித்தபடியால் தான் இன்றும் தமிழரசு கட்சி ஒரு பலமான கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வி எடுத்துக்கொண்டால், இன்று தமிழரசு கட்சியோடு பல கட்சிகள் இணைந்து செயற்பட்டன. டெலோ இயக்கம் மற்றும் பிளாட் என்று சொல்லப்படுகின்ற டிபிஎல்எஃப்,
ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி என்று சொல்லப்படுகின்ற கட்சி, அதேபோன்று இபிஆர்எஃப் கட்சி போன்றன இணைந்து பயணித்தன. அதாவது தமிழ் மக்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும், பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட்டன. நிச்சயமாக ஒரு ஜனநாயக ரீதியான கட்சிகள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற போது கருத்து ரீதியான வேறுபாடுகள் அல்லது கொள்கை ரீதியான சில சில வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. என்றால் ஒரு சர்வாதிகாரமாக செயல்படுகின்ற போது அனைத்தையும் அடக்கி ஒடுக்கி கொண்டு செல்ல முடியும். ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியான கட்சிகளிடையில் நிச்சயமாக வாத பிரதிவாதங்கள் அல்லது கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏனைய கட்சிகளும் எங்களோடு இணைந்து பயணிக்கின்றது என்றால் எந்த விதமான ஏதோ ஒரு சலசலப்புகள் அல்லது முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அடித்தளத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அதாவது தமிழ் மக்களின் நியாயமான அபிலாசைகளை உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் தமிழரசு கட்சியும் டெலோ அமைப்பும் அதே போன்று பிளாட் அமைப்பும் ஒரே பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்களை தலையாட்டி பொம்மைகளாக நாங்கள் வைத்திருந்தால் அவர்கள் விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு அவர்களிடையிலே உண்மையில் ஒரு குடும்பத்தில் கூட எடுத்துக்கொண்டால் சகோதரங்களுக்கு இடையில் கருத்து ரீதியான முரண்பாடு இருக்கும், அப்பா அம்மாவுக்கு இடையில் முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் வெளியில் வருகின்ற போது அந்த முரண்பாடுகள் தெரியாத விதத்தில் அவர்கள் எப்படியோ கூடி ஒரு முடிவை எடுத்துவிட்டு தான் வருவார்கள். அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு செல்லுகின்ற போதெல்லாம் கருத்து ரீதியான முறை நீங்கள் கேட்ட ஒரு விடயத்துக்கு நான் வருகின்றேன். அதாவது தமிழரசு கட்சி முதலில் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிய வேண்டும், தங்களுடைய கட்சியினரோடு கூட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி சார்ந்தவர்களை முதலாவது தங்களுடைய கட்சிகளுக்குள் கூடி முடிவெடுக்க வேண்டும் என்பது சரி. அதே ஊடகங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது தமிழரசு கட்சி ஒன்றாக கூடி ஒரு தமிழரசு கட்சியில் உள்ள உறுப்பினர்களும் கேட்பார்கள், எங்களுடன் பேசினீர்களா, எங்களுடைய கருத்தை அறிந்தீர்களா என்ற விடயம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள், அடுத்தது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களோடு கலந்துரையாடி கட்சி பற்றாளர்கள் அல்லது கட்சி சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலரோடு கலந்துரையாடி ஒரு முடிவு எட்டப்பட்டது. அந்த முடிவு என்னவென்றால் நடைபெற இருக்கின்ற அல்லது நடக்கப் போகின்ற தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. முடிவு எடுத்தவுடன் அந்த முடிவை இது தமிழரசு கட்சியின் முடிவு. அதன் பின்னர் இந்த முடிவு ஏனைய கட்சிகளுடனும் கலந்துரையாடப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆனால் இந்த ஊடகவியலாளருக்கு ஒரு பழக்கம் கொண்டிருக்கின்றது, உடனடியாக அந்த உண்மைகளை கறந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் வந்து இப்போது நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கின்றீர்கள், உங்களுடைய முடிவு என்று ஊடகவியலாளர் கேட்கின்ற போது ஒரு ஜனநாயக அடிப்படையில் அவர்களும் செய்திகளை இட்டைப்படுத்த வேண்டும், அப்டேட் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை அல்லது சொல்ல வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படுகின்றது. அந்த நிலையை தான் இப்போது தமிழரசு கட்சி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது, இனி நாங்கள் ஏனைய சகோதர கட்சிகளுடனும் இந்த முடிவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொண்டுதான் நாங்கள் கூட்டு மொத்தமான ஒரு முடிவை சொல்ல போகின்றோம் என்ற ஒரு விடயத்தை தான் சொன்னமே ஒழிய நாங்கள் எடுத்த முடிவின்படி ஏனைய கட்சிகளும் எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஊடகவியலாளர் கொடுத்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கின்றீர்கள், நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கின்றீர்கள், நீங்கள் இப்போது அறிக்கையாக சொல்ல வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் தமிழரசு கட்சி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றது. ஆனால் இதனை ஏனைய சகோதர கட்சிகளுடனும் நாங்கள் கதைத்து கூட்டாக ஒரு அறிக்கையை நாங்கள் தெரிவிப்போம் என்று சொல்லியிருந்தோம், கூட்டாக பின்னர் தெரிவிக்கப்படும். நீங்க இப்ப ஏனைய சகோதர கட்சி என்று குறிப்பிட்டீர்கள், அந்த தமிழ்ல விடுதலை இயக்கம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளடக்கின்ற தமிழ்ல விடுதலை இயக்கத்தில இருந்து சிலர் பிரிந்து இப்பொழுது தமிழ்நில தேசிய தமிழ் தேசிய கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்காங்க. இவ்வாறு ஒரு கட்சியை பிரிந்து ஆரம்பித்துள்ளதால இதால் இது இந்த விடயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டிருந்த நீங்கள் அரசியல் ஆசானாக ஒரு கூட்டமைப்பு உறுப்பினர் என்ற விடயத்தை விட்டு இந்த கருத்துக்கு சில கருத்துக்களை வெளியிட்ட வேண்டும், வாக்கு வங்கி அது வீழ்ச்சி ஏற்படுமா அல்லது அதிகரிக்குமா, அது இது மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும், உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டாக ஒரு முடிவு எடுக்கின்றது, தேர்தலின் போது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் ஆதரவு அளிக்க வேண்டும். அவ்வாறு டெலோ கட்சி மற்றும் பிளாட் கட்சி தமிழரசு கட்சி என்பன கூட்டாக முடிவெடுக்கின்ற போது இந்த கூட்டோடு சேர்ந்து எந்த விதமான கலந்துரையாடல் செய்யாமல், குறிப்பாக டெலோ கட்சியோடு கூட கலந்துரையாடல் செய்யாமல் திடுதிப்பென சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்படுகின்றார். நிறுத்தப்பட்ட போது அந்த கட்சி சார்ந்த டெலோ அமைப்பினர் கூட அதனை விரும்பவில்லை, விரும்பாமல் திடுதிப்பென அவர் தேர்தலில் குதிக்கின்றார். தேர்தலில் குதிக்கின்ற போது அவருடைய பின்புலத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று ஆராய்கின்ற போது அதில் முக்கியமாக
இருவரது பெயர்கள் பேசப்பட்டன. உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீகாந்தா மற்றும் அனந்தி போன்றவர்களோட பெயர் பேசப்பட்டது. ஒரு தமிழ் தேசிய இனத்தின் சார்பாக ஒரு வேட்பாளரை நியமிக்க வேண்டுமாக இருந்தால் சகல கட்சிகளுடனும் கலந்துரையாடி ஒரு பொதுவான ஒரு இணக்கப்பாட்டை எட்டியதன் பின்னர் ஒரு தமிழ் தேசிய மக்களின் சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற போது அவர்கள் வெல்ல மாட்டார் என்று இருந்தாலும் கூட இந்த வடக்கு கிழக்கு மக்களின் ஒரு மக்கள் தீர்ப்பு எப்படியாக இருக்கின்றது, வடக்கு கிழக்கு மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுவதற்காக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கலாம். அவ்வாறு நிறுத்தப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக ஏனைய தமிழ் கட்சிகள் அதனோடு சிவில் அமைப்புகள் அல்லது இது அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்களோடு கலந்துரையாடி ஒரு முடிவை எடுத்து செய்திருந்தால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழ் பிரதிநிதிக்கு நாங்கள் ஆதரவை கொடுப்பதன் மூலமாக ஒரு சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை அனுப்ப முடியும். வடக்கு கிழக்கு மக்களின் கருத்து கணிப்பாக அல்லது ஒரு மக்கள் தீர்ப்பாக இந்த விடயத்தை சொல்லுகின்றோம். வடக்கு கிழக்கில் உள்ள 80% அல்லது 85% மக்கள் இதனைத்தான் விரும்புகின்றார்கள், ஒரு சமஷ்டியை விரும்புகின்றார்கள், வடக்கு கிழக்கு இணைப்பை விரும்புகின்றார்கள், ஒரு சமத்துவமாக வாழ்வதற்கு விரும்புகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதற்கு எல்லோரும் முடிவெடுத்தும் ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு தேவை அந்த நேரத்தில் சகல கட்சிகளாலும் வெளிப்படுத்தப்படாத நிலையில் ஒரு அவசர நிலையில் பார்க்கின்ற போது இரு வேட்பாளர்கள் முக்கியமாக இருக்க, ஒன்று கோத்தாபாய ராஜபக்ஷ, அடுத்து சஜித் பிரேம்தாஸ் அவர்கள், இருவரும் பௌத்த சிங்களவர்களாக இருக்கின்ற போது இந்த இருவரில் சிறுபான்மை மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர் யார், அரசியல் அனுபவம் கொண்டவர் யார், பல்லின மக்களின் கருத்துக்களை கேட்கக்கூடியவர் யார் என்றெல்லாம் ஒரு பகுப்பாய்வு செய்ததன் பின்னர் தான் நாங்கள் அப்படியான முடிவு எடுத்தோம். இன்னொன்று நீங்கள் நினைக்க வேண்டும், நாங்கள் முடிவெடுக்கின்ற போது மக்கள் என்ன சிந்திக்கின்றார்கள், மக்கள் என்ன முடிவெடுத்திருக்கின்றார்கள், மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதெல்லாம் பார்த்துத்தான் நாங்கள் முடிவெடுத்தமே ஒழிய நாங்கள் தன்னிச்சையாக ஒரு என்ன சொல்றது ஒரு மற்றவர்களின் கருத்துக்களை அறியாமல் அந்த முடிவு எடுக்கப்படவில்லை. மக்களின் முடிவை எடுத்தபடியால் தான் தேர்தல் தீர்ப்பை எடுத்து பார்த்தால் 80% அதிகமான மக்கள் அளிக்கப்பட்ட வாக்களில் 80% அதிகமான மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அளித்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்ட விடயம் இந்த தேர்தல் முடிவு சம்பந்தமாகவும் தேர்தல் தொடர்பில் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் நாங்கள் உங்களுடன் கேட்பது இந்த இவர்களின் பிரிவு தமிழ் தேசிய கூட்டத்தின் வாக்குவந்தியில் பாதிப்பை ஏற்படுத்துமா? உண்மையில் அடைக்கல்நாதன் அவர்கள் சொல்லியிருந்த ஒரு கருத்தை நான் அவதானித்திருந்தேன். சிறு சூறாவளி என்று சொல்லுகிற சிறு சுழிக்காற்று என்றுதான் சொல்லியிருக்கணும். சூறாவளி என்பதை விட சிறு சுழிக்காற்று, அதாவது உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும், மக்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றார், தமிழ் கட்சிகளும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பிரிந்து செல்லுகின்றவர்கள் அரசியலில் காணாமல் போயிருக்கின்றார்கள். காணாமல் போறது என்று நான் எங்களுடைய மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டதை சொல்லவில்லை, அரசியலில் காணாமல் போயிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் ENDLF என்ற ஒரு அமைப்பு இருந்தது, இப்போது அது பற்றி ஒன்று ஒருவருக்கும் தெரியாது. ஈரோஸ் என்ற ஒரு அமைப்பு, ஆனால் ஒரு தனித்து நின்ற ஒரு மக்கள் பிரதிநிதியை தெரிவு செய்ய முடியாத பலம் இல்லாமல். ஆகவே தமிழரசு கட்சி என்ற ஒரு தாய் கட்சியோடு இணைந்து பயணிக்கின்ற போதுதான் எந்த கட்சியாக இருந்தாலும் தங்களுடைய அரசியல் பிரதித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கின்றது என்பதை தேர்தல்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அது நாங்கள் அதனை ஒரு பெருமையாக சொல்வதை விட அதுதான் தமிழ் மக்களின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ற அடிப்படையில் பார்க்கின்றது. இன்று பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இணைந்து போட்டியிட்டதன் காரணமாக தமிழரசு கட்சி எம்பிக்கள் இருக்கின்றார்கள், பிளாட் எம்பிக்கள் எம்பிமார்கள் இருக்கின்றார்கள், அதேபோன்று டெலோ எம்பிக்கள் இருக்கின்றார்கள், EPRLF எம்பிக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் நான் சொல்லுகின்றேன், தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக இந்த பிரதித்துவத்தை அவர்கள் பாதுகாத்து கொள்வது என்பது கடினமாக. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன், இவர்கள் பிரிந்து சென்றதால் வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றீர்கள். இந்த பிரிவு என்பது யாழ்ப்பாண மாவட்டத்திற்குள் தான் இந்த பிரிவு நடைபெற்றிருப்பது போன்று தெரிகின்றது. மட்டக்களப்பை பொறுத்தமட்டில், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் இப்படியான ஒரு பிசுறல் ஏற்படவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வாக்கு வங்கியில் பாரிய தாக்கத்தினை இந்த பிளவு ஒருபோதும் ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு. ஆகவே பிரிந்து சென்றவர்களுக்கும் இது ஒரு தாழ்வாகத்தான் அமையும். கடந்த 18 இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் 70th ஆண்டு நிறைவு விழாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் குறிப்பிட்டிருந்தார், அரசியலமைப்பு ரீதியிலான தீர்வு அவசியம் என குறிப்பிட்டிருந்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்கமாக இருக்கலாம், பின்பு நல்லாட்சி பிரிந்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமாக இருக்கலாம்,
அனைத்து விடயங்களுக்கும் என்று குறிப்பிடுவதால் அநேகமான விடயங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு கொடுத்திருந்தது. இந்த அரசியலமைப்பு தொடர்பான அரசியலமைப்பு தீர்வு என்று தற்போது பேசப்படுகின்றது. நீங்கள் ஆதரவு கொடுத்த அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட உங்களால் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் தீர்வு என்று இதனை குறிப்பிடுகின்றீர்கள். அவ்வாறான முன்னகர்வுகள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன. அரசியல் தீர்வு கிடைக்கும் வரைக்கும் அரசியல் தீர்வு பற்றி நிச்சயமாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசிக் கொண்டுதான் இருக்கும். எனவே அரசியல் தீர்வு கிடைக்கும் வரைக்கும் அந்த பேச்சு இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த அடிப்படையில் நல்லாட்சி அரசாங்கம் ஏற்பட்ட போது ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இப்போது ஓய்வு பெற்று சென்று விட்டார் மைத்ரிபால சிறிசேன அவர்கள். அப்போது அவர்கள் சொன்ன ஒரு வாக்குறுதி அல்லது ஒரு விடயம் என்னவென்றால், இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்க்கமான நியாயமான தீர்வை எட்டுவது என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நாங்கள் கொடுத்த ஆதரவு என்னவென்றால், கொடுக்கின்ற ஆதரவு மூலமாக ஒரு தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த அரசாங்கத்திற்கு உதவியை கொடுத்திருந்தோம். எங்களுடைய மக்களும் அந்த கட்சிக்கு அந்த ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் எப்படியாவது முயற்சி செய்து ஒரு அரசியல் தீர்வை எட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு உதவி செய்தவர்கள். அவர்களை ஜனாதிபதியை பதவிக்கு கொண்டு வந்திருந்தோம். அதே போன்று அவர்களிடமிருந்து தீர்வை பெறுவதற்காக நாங்கள் முயற்சி செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவை கொடுத்தோம். அதன் மூலமாக ஒரு அரசியல் சாசன சபை உருவாக்கப்பட்டது. பாராளுமன்றம் ஒன்று கூடி அரசியல் சாசன சபை, அரசியல் யாப்பு சபை உருவாக்கப்பட்டது. அதே போன்று வழிநடத்தல் குழு உருவாக்கப்பட்டது. உபகுழுக்கள் உருவாக்கப்பட்டன. சகல கட்சிகளும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு அரசியல் யாப்பினை வரைந்து கொள்வது என்ற அடிப்படையில் செய்யப்பட்டது. ஆகவே அரசியல் சாசன சபை உருவாக்கப்பட்டது, வழிநடத்தல் குழு கொண்டு வரப்பட்டது. இந்த இவையெல்லாம் உண்மையில் பாராளுமன்றது மிக கூடுதலான பெரும்பான்மை பலத்தோடு நிறைவேற்றப்பட்டது. 200 மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்திருந்தார்கள். ஆகவே இதே பாணியில் கொண்டு சென்று சகல கட்சிகளுடன் கலந்துரையாடி ஒரு தீர்க்கமான தீர்வை எட்டி இனப்பிரச்சினைக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது என்பது உண்மையான விடயம். ஆனால் அதன் பின்னர் எங்களுடைய கருத்துகளுக்கு செவி கொடுத்திருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு இடையில் ஒரு கோளாறு ஏற்பட்டுவிட்டது. அதாவது சந்திரிகாமியாரின் வழிநடத்தலின் கீழ் அவர் இருக்கின்ற வரைக்கும் அவருடைய செயல்பாடு இந்த தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தார். பின்னர் இதே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்ததன் பின்னர் அல்லது அதற்கு சற்று முன்பாக அவருடைய போக்குகள், நோக்குகள், அவருடைய பாணிகள் எல்லாம் மாறுபட்டு விட்டது. அதன் பிறகு குணம் மாறிவிட்டார். குணம் மாறிவிட்டதன் பின்னர் இந்த தேசிய இனப்பிரச்சினை என்பதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர் ஒரு விதண்டாவாதமான கருத்துக்களையும் அல்லது விதண்டாவாதமான ஒரு போக்குகளையும் கடைபிடித்தார். அது மட்டுமல்லாமல் ஒருவருக்குமே தெரியாமல் திடீரென்று பாராளுமன்றத்தில் ஒரு சதி நாடகம் நடைபெற்றது. இரவோடு இரவாக என்று சொல்வதை போன்று திடீரென்று புதிய ஒரு பிரதமரை கொண்டு வந்தார். கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு குளறுபடியான ஒரு நிலைமையை உருவாக்கினார். ஆகவே அவருக்கு தேசிய இனப்பிரச்சினைகள் தீர்வு என்பதை விட அடுத்த தடவை தான் ஜனாதிபதியாக வேண்டும் அல்லது தன்னுடைய ஆட்சி பலத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தலைகளாக மாறினார். அவர் யாரை எதிர்த்து போட்டி போட்டு அவர் யாரை தோற்கடித்தாரோ அல்லது யார் மீது அவர் அதிகமான பயம் கொண்டிருந்தாரோ அவரை மீண்டும் பிரதம மந்திரியாக கொண்டு வருவதற்கு அவர் வெளிக்கிட்டார். வெளிக்கிட்ட போது அவர் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சினை தீர்வில் இருந்து அவர் விலகி சென்று விட்டார். எனவே நாங்கள் முயற்சித்தது முழுவதும் என்னவென்றால் இந்த தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு முயற்சித்தோம். இன்று நாங்கள் பிரச்சினைக்குரிய தீர்வை வருகின்ற தீபாவளி வருகின்ற தைப்பொங்கலில் காண்போம் என்றெல்லாம் விமர்சனம் செய்கின்றவர்கள் எடுத்துக்கொண்டால் இதனை குழப்பி அடித்தவர்கள் இப்போது அரசாங்கத்தில் இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் மற்றும் அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் போன்றவர்கள் இதனை குழப்பி அடித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் ஆரம்பத்தில் எடுத்த நிலைப்பாட்டில் இருந்திருந்தால் நிச்சயமாக தீர்வு கிடைத்திருக்கும். இன்று தீர்வு கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்றவர்களுக்கும் கூட தீர்வை குழப்பியவர்கள் தான். இதுவரை வடகிழக்கு மாகாணங்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கின்ற போது அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்த அதிகமான மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு. அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இதுவரை இடம்பெற்ற தேர்தல்களை எடுத்து பார்க்கின்ற போது இதுவரை காலமும் தமிழ் மக்கள் வழங்கிய ஆணைகளுக்கு தமிழ் மக்கள் எடுத்த முன்னேற்றங்கள் என்ன இருக்கின்றன? தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எடுத்த முன்னேற்றங்கள், ஏனெனில் வடகிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற போது தற்போது வரை இறுதியாக இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரை எடுத்து பார்க்கின்ற போது ஒரு பெரிய அதிக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது என்பதை மாற்றி கருத்துக்கிடமில்லை. தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில், தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில், அந்த கட்சி எடுத்த
ஒரு நடவடிக்கை காரணமாக நான் ஏற்கனவே சொல்லப்பட்டது எங்களுடைய இன அடையாளம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேசம் வரைக்கும் ஒரு தேசிய இனப்பிரச்சனை இருக்கின்றது, அதற்குரிய தீர்வை காண வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வந்திருக்கின்றது. விடுதலை புலிகளின் ஒரு தியாகமான போராட்டமும் இதில் மிகவும் கணிசமான அளவு பங்களிப்பை செய்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற கடும் போக்கு கொண்டவர்கள் எப்போதும் ஒற்றையாட்சி சிந்தனையிலிருந்து அவர்கள் மாறக்கூடிய மனோபக்குவத்தை கொண்டிருக்கவில்லை. குறிப்பாக தற்போது ஜனாதிபதியாக இருக்கின்றவர் கூட என்ன சொல்லுகின்றார், அதிகார பகிர்வு என்பது சாத்தியமற்றது என்று சொல்லுகிறார். அதிகார பகிர்வு என்பது சாத்தியமற்றது, அபிவிருத்தி மூலமாக இனப்பிரச்சனைக்குரிய தீர்வை காணலாம் என்று சொல்லுகின்றார். உண்மையில் பார்க்கின்ற போது இந்த விடயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வது என்பது நிச்சயமாக அரசியல் தீர்வு என்பதோடு பின்னிப்பிணைத்து காணப்படுகின்றது. உதாரணமாக நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். இன்று வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு கிடக்கின்றன. அந்த தொழிற்சாலைகள் திறக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் விரும்புகின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரும்புகின்றார்கள். அதில் வேலை செய்யக்கூடிய மனித வளம், அது வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு இளைஞர் வளம் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மூலதனம் வழங்குவதற்கு பலர் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டுகளிலிருந்து பலர் மூலதனம் வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். பாருங்கள், மூடப்பட்ட ஃபேக்டரி இருக்கின்றது, அதே போன்று இடம் இருக்கின்றது, எங்களுக்கு பௌதிக வளம் இருக்கின்றது, மனித வளம் இருக்கின்றது, நிதியை வழங்குவதற்கு பலர் துடித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஒற்றையாட்சி பொறிமுறை என்ன செய்கின்றது என்றால் இதற்கான அனுமதியை வழங்குகின்றதில்லை. அனுமதி வழங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அவர்களிடம் இந்த அதிகார பகிர்வு இல்லாமல் எல்லாவற்றையும் தாங்கள் பொத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றனர். பொத்தி வைப்பதனால் இந்த உதாரணமாக மட்டக்களப்பில் உள்ள காகித ஆலையை திறப்பதற்காக சீனா முன்வந்தது, அதன் பின்னர் இந்தியா முன் வந்தது, இவ்வளவும் முன் வந்தும் கூட இதை செய்கின்ற விடயத்தில் இந்த மத்திய அரசில் காணப்படுகின்ற இறுக்கமான சில நிலைப்பாடுகள் அவற்றை செய்வதற்கு விடுவதில்லை. அடுத்த ஒரு விடயத்தின் நான் சொல்றேன் இந்த விடயத்தில். ஆகவே இவர்கள் அதிகாரங்களை அதிகார பகிர்வு மூலமாக தந்துவிட்டால் உண்மையில் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அமெரிக்கா வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, ஒரு வல்லரசு நாடாக இருக்கின்றது. அதுபோன்று ஆஸ்திரேலியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது, கனடா வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, சுவிட்சர்லாந்து வளர்ச்சி அடைந்தது. இந்த நாடுகள் முழுவதும் சமஸ்டி ஆட்சி முறையின் கீழ் அதிகாரங்களை அந்தந்த மாநிலங்களுக்கு அல்லது மாகாணங்களுக்கு வழங்கி உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்த்து உங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய அந்த சுய அபிவிருத்தி விடயங்களில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை, உங்களுக்கு முடிவெடுக்க தீர்மானம் எடுக்கின்ற ஒரு பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமாக தீர்மானம் எடுப்பதற்கு, சமூக அபிவிருத்தி சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு, உங்களோட பூகோள குடியிருப்புகள் சம்பந்தமாக முடிவெடுப்பதற்குரிய அதிகாரங்கள் எல்லாம் தந்திருக்கின்றோம், நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள் என்று இந்த அதிகாரங்களை முடிவெடுக்கின்ற தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரங்களை வழங்கியிருந்தால் ஒவ்வொரு மாகாணமும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய மாகாணங்களை அபிவிருத்தி செய்கின்ற போது மொத்தமாக நாடு அபிவிருத்தி அடைந்திருக்கு. இன்று நான் சொன்ன ஒரு விடயம், நாங்கள் அவர்களிடம் கேட்கின்ற விடயம், எங்களுடைய அதிகாரத்தை தாருங்கள், நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து கொள்கின்றோம், நீங்கள் 9 மாகாணத்தையும் நீங்கள் மொத்தமாக அபிவிருத்தி செய்யக்கூடிய பொறிமுறை என்பது இந்த சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாக தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது. வளங்கள் இருக்கின்றது, வளங்களை பயன்படுத்துவதற்குரிய ஆட்கள் இருக்கின்றார்கள், மூலதனம் வழங்குறதுக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள், முடிவெடுப்பதற்கு தான் ஆட்கள் இல்லை. ஆகவே ஒற்றையாட்சி பொறிமுறை என்பது இலங்கையில் தோல்வி அடைந்த ஒரு பொறிமுறை என்றுதான் நான் சொல்லுகின்றேன். இப்போ இது இன்னொரு விடயத்தை நாங்கள் உங்கள் முன்வைக்கின்றோம். இந்தியாவில் இந்த குடியுரிமை சட்ட மசோதா அண்மையில் நிறைவேறியது, இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன? நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் கூறியிருந்தார், இந்தியாவில் இருக்கின்ற ஈழ தமிழர்கள் இலங்கைக்கு வர வேண்டும், வந்தால் வாக்கு சனத்தொகை குறைந்திருக்கின்றது, இழ வர வேண்டும் என்று. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்த உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் முதலமைச்சர் தற்போது தமிழ் கூட்டணியினுடைய செயலாளர் நாயகம் சொல்லியிருந்தார் இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதோட உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு? இந்திய அரசின் நிலைப்பாடை பொறுத்தவரை தமிழ் ஈழத்தகுதிகளுக்கு அங்கே குடியுரிமையே இல்லை என்று குறிப்பிட்டிருக்காங்க. நிச்சயமாக இதையெல்லாம் ஒரு விட ஒரு புள்ளிக்கெல்லாம் வருகின்றது. அதாவது இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு இலங்கையில் வாழ்வதற்கு முழுமையான விருப்பம் இருக்கின்றது, இந்த சொந்த பிறந்த மண்ணில் வாழ விருப்பம் இருக்கின்றது. ஆனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தங்களுடைய உறவுகளின் அழிப்பு அல்லது உயிர் இழப்பு, சொத்துக்கள் அழிப்பு, ஒரு ரெண்டாந்தர பிரஜைகள் போன்று நடத்தப்படுகின்ற ஒரு போக்கு, இனக்கலவரங்கள் மூலமாக அவர்கள் 1983 1980 1978 1970 இப்படியான காலங்களில்
திட்டமிட்டு இனங்கள் எங்களுடைய தமிழினம் அளிக்கப்பட்டது, வன் இனக்கலவரம் என்ற கோதாவில் அளிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் இங்கு வாழ முடியாது என்ற அடிப்படையில், உயிருக்கு எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற அடிப்படையில் தான் நாட்டை விட்டு அவர்கள் ஓடினார்கள் என்று சொல்ல துரத்தி விடப்பட்டார்கள் என்று சொல்லலாம். அவர்களுக்கு அங்கு செல்லு இருக்கின்ற போது உயிர் பாதுகாப்பு என்பது இருக்கின்றது. உயிர் பாதுகாப்பு என்று இருக்கின்றபடியால் தங்களோட உயிரையாவது பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த இன்றும் எங்களுடைய உறவுகள் அங்கு அகதிகள் என்ற முத்திரையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நாட்டில் உண்மையான பாதுகாப்பு இருக்கின்றது. அவர்கள் அவர்களுக்குரிய சொத்துக்களை பெருக்கிக் கொள்வதற்குரிய உரிமை இருக்கின்றது. வீடுகள் அவர்கள் அளிக்கப்பட்ட வீடுகள் கட்டி கொடுப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நாட்டிலும் வந்து ஒரு சமத்துவமாக வாழலாம் என்கின்ற ஒரு தீர்வு கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவ்வளவு பேரும் இங்கே தான் பெறப்போகின்றார்கள். ஆனால் இன்றைய நிலையில் அவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு புரிந்து கொண்டிருக்கின்றது என்னவென்றால், ஒரு அரசியல் தீர்வு என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில் வித்தியாசமான ஆட்சியாளர்கள் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது, கடந்த கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத போது, அவர்கள் இங்கு வருகின்ற போது அவர்களுக்கு உத்தரவாதம் இருக்கின்றது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் இப்போது என்னுடைய விடயத்துக்கு வருகின்றேன். அவர்கள் வருவது என்பது நிச்சயமாக அவர்களுடைய உளவியலோடு சம்பந்தப்பட்ட விடயம். இங்கு வந்து அவர்கள் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம். அவர்கள் நீங்கள் சொன்னது போன்று இன்று யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும், ஒரு காலத்தில் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய அளவுக்கு சனத்தொகை காணப்பட்டது. இன்று 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய விதத்தில் சனத்தொகை சுருங்கி இருக்கின்றது. இவ்வாறான சுருக்கம் என்னத்தை எங்களுடைய அரசியல் பலத்தை என்ன செய்கின்றது, ஒரு பக்கம் குறைத்து விடுகின்றது. இப்ப நீங்க கட்ட குடியுரிமை வழங்கணும் என்று சொல்றீங்களா, இல்ல அவர்கள் இங்கு வர வேண்டும் என்று சொல்றீங்களா? என்னை பொறுத்த மட்டில் அவர்கள் இங்கு வருவது என்பது எங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு காரியம். ஆனால் வருவது என்பது இன்னும் ஒரு விடயத்தோடு சம்பந்தப்பட்ட அரசு கொடுக்கின்ற உத்தரவாதம் என்று ஒன்று இருக்கின்றது. நாளைக்கு அவர்கள் இங்கு வந்திருந்ததன் பின்னர் இவர்கள் என்ன காரணத்துக்காக போனார்கள், இவர்கள் என்ன குற்றத்தை செய்தார்கள், விடுதலை புலிகளோடு இவர்கள் எவ்வாறு சம்பந்தப்பட்டிருந்தார்கள், இவர்கள் இங்கிருக்கின்ற போது என்ன குற்றத்தை செய்தார்கள் என்றெல்லாம் புரட்டி அவர்களை உங்களுக்கு தெரியும், புரட்டி அவர்களை புலனாய்வு பிரிவினர் விசாரிக்கின்ற போது அவர்களுக்கு ஏன் வந்தோம் என்கின்ற ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும். ஆகவே அவர்கள் வர வேண்டும் என்பதில் நாங்கள் ஒரே முடிவாக இருக்கின்றோம். வருகின்ற போது அவர்கள் கௌரவமாக இங்கு வரவழைக்கப்பட வேண்டும், கௌரவமாக அவர் வாழ வேண்டும். அந்த நிலையில் அவர்களுக்கு கௌரவமான இலங்கை குடியுரிமை கிடைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய இரத்த உறவுகள். ஆகவே இந்த இரட்டை குடியுரிமை என்று சொல்லுவதை விட அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமானது. அவர்கள் சில வழிகளில் எங்களை உயிருக்கு அச்சுறுத்தல் இன்னும் இலங்கையில் இருக்கின்றது என்று சொல்லிப்போடு இந்தியாவில் தான் வாழப்போகின்றார் என்று முடிவெடுக்கின்றார் என்று வைப்போம். இல்லை, நாங்கள் உங்களுடைய அரசியல் பலத்தை காட்ட வேண்டும் அல்லது நாங்கள் எங்களுடைய பூர்வீகமான தாய்மண்ணில் வாழ வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து இங்கு வருகின்ற போது அவர்களுக்குரிய உயிருக்கான உத்தரவாதம் பாதுகாப்புக்கான உத்தரவாதம் பிரஜாவுரிமை குடியுரிமை வழங்கினாலும் அவர்கள் வந்து வாக்குகளை செலுத்தி விட்டு போகக்கூடிய மாதிரி அங்கு இல்லை. அது அவர்கள் நான் சொல்லித்தேன் என்னென்றால் அவர்களுக்கு என்ற ஒரு மனம் இருக்கின்றது, எங்களுக்கு என்ற ஒரு தீர்மானம் இருக்கின்றது. அவர்கள் பாதிக்கப்பட்டு தான் அவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் அவர்கள் அங்கு சென்று இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இங்கு வருவதற்கு என்னை பொறுத்த மட்டும் எந்த தடங்களும் இருக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு பழைய ஞாபகங்கள், பழைய இழப்புகள் பற்றிய ஞாபகங்கள் அவர்கள் மனங்களில் இருக்கின்றது. எனவே அவர்களுக்குரிய உயிருக்கு உத்தரவாதம் சகலதும் கொடுக்கின்ற போது அவர்கள் இலங்கை குடியுரிமையை பெற்று இங்கே வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். இவர் தமிழ் மக்கள் கூட்டமைப்பை சேர்ந்த விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இரட்டை குடியுரிமையை பற்றி சொல்லியிருக்கின்றார். இரட்டை குடியுரிமை என்பது நான் சொல்லுகின்றேன் பல நாடுகளிலும் இருக்கின்ற ஒன்று. அவர்கள் இரட்டை குடியுரிமையை பெற்று அவர்கள் இந்தியாவுக்குரிய அந்தஸ்தையும் பெறுகின்றார்கள், இலங்கைக்குரிய அந்தஸ்தையும் பெறுகின்றார்கள். அவர்கள் பரிசாத்தமாக வந்து இங்கு போகின்ற போது ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் எங்களுக்கு இலங்கைக்குரிய குடியுரிமையை தான் நாங்கள் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பட்சத்தில் அவர்கள் இந்திய குடியுரிமையை ரத்து செய்துவிட்டு அவர்கள் இங்கே வருவதற்கு முடியும். ஆகவே இப்போது அவர்கள் எந்த நாட்டுக்கும் பிரஜை இல்லை என்ற ஒரு நிலையில் அல்லது இலங்கை பிரஜைகள் என்ற நிலையில் அவர்களுக்கு இலங்கையில் வாழ முடியாத நிலையில் இருக்கின்ற போது அவர்களை இலங்கை பிரஜைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய கௌரவத்தை வழங்குகின்ற போது அவர்கள் இங்கு வருவது முதலாவது விருப்பம். அப்படி அல்லாது விட்டால் இரட்டை பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்தாலும் இங்கிருக்கின்ற அரசியல் சூழ்நிலை நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவர்கள் இந்திய குடியுரிமையை விட்டுவிட்டு அவர்கள் இலங்கை பிரஜைகளாக மாறுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இது எல்லாம் அரசியல் தீர்வோடு
பின்னிப்பிணைந்த விடயமாக தான் இருக்கின்றது. அடுத்ததாக மட்டக்களப்பை நோக்கி இந்த கேள்விகளை நகர்த்த வேண்டி இருக்கின்றது. 2015 இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 3 ஆசனங்கள் கிடைத்தது. அதிகப்படியான வாக்குகள் நீங்கள் பெற்றிருந்தீர்கள். அதற்கு அடுத்ததாக திருபி ஆளுநர்களும் அதற்கடுத்ததாக ஜோசனை அவர்களும் பெற்றிருந்தார். தற்சமயம் 3-1 வெளியேறி இருக்கின்றது. கூட்டமைப்பில் 2 மிஞ்சி இருக்கின்றது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எத்தனை ஆசனங்களை சுவீகரிக்கும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது? நிச்சயமாக மட்டக்களப்பில் கிட்டத்தட்ட 74% தமிழர்கள் வாழ்கின்றார்கள். கிட்டத்தட்ட 26% முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள். இந்த சனத்தொகை வீதாசார படி பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் ஒற்றுமையாக பயணித்தால் 4 ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம், முஸ்லீம்கள் 1 ஆசனத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது 2004 நடைபெற்ற தேர்தலின் போது 4 பேர் தெரிவு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். கனகசபை ஐயா, அடுத்ததாக ஜானந்தமூர்த்தி, தங்கேஸ்வரி, அடுத்தது கிங்ஸ்லி ராசநாயகம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னர் அவர் வந்ததன் பின்னர் அரியமணீந்திரன் அங்கு வந்திருந்தார். 4 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். இதே போன்றுதான் 1988 நடைபெற்ற தேர்தலில் கூட 4 உறுப்புரிமை பெறக்கூடியதாக இருந்தது. ஆகவே என்னை பொறுத்தமட்டில் இந்த 4 உறுப்புரிமை என்பது மிகவும் கடுமையான ஒற்றுமையின் அடிப்படையில் பெறக்கூடியது. தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும். நிச்சயமாக ஒன்றிணைவது என்பது நல்ல விடயம். அந்த ஒன்றிணைகின்ற போது கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைய வேண்டும். வென்றதன் பின்னர் வியாழேந்திரன் பாய்ந்து சென்றது போன்று போகக்கூடியவர்களை கட்சியில் ஒற்றுமைக்கு என்று எடுக்க இல்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் அந்த பாய்ச்சலுக்கான காரணங்களை அவர் சில சுயநலம். இதை விட நான் ஒன்றும் சொல்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எடுக்கின்ற அதிருப்தியால் தான் நான் வெளியேறுகின்றேன். ஒன்று மட்டும் சொல்லுங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இந்த வெளியேறுவர்கள் எண்ணிக்கை கணிசமாக எதிர்கொண்டு செல்கின்றது. நிச்சயமாக நீங்க சொல்லுகின்ற போது ஒருவர் நீங்கள் எடுத்து பாருங்கள். வியாழேந்திரனை பொறுத்த மட்டில் அரசியல் என்பது அவருக்கு இன்னும் பரிச்சயமான ஒரு துறையாக இல்லை. அவரை பொறுத்த மட்டில் இந்த அரசியலின் ஆரம்பம், இதில் உள்ள பக்குவம், இதில் உள்ள சாணக்கியம் என்பது அவருக்கு அத்துப்படியில்லை. அவரை பொறுத்த மட்டில் அவர் ஏதோ ஒரு கருத்தை ஏதோ ஒரு இடத்தில் பேசுவார். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் 2015 அவர் பேசிய பேச்சுக்களை பார்க்கின்ற போது தமிழ் தேசியத்தை உச்சஸ்தாயில் உச்சரித்தவர் அவர்தான். இந்த தற்போதைய ஆட்சியாளர்களை இப்ப இருக்கிற ஆட்சியாளர் கடும் மோசமாக தாக்கி முன்வைக்கிற கருத்து என்னடா, தமிழ் தேசியம் இப்படி பேசுறதா அந்த கோரிக்கை முன்வைத்த தேர்தல் பிரச்சாரங்களில் முன்வைத்த கோரிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்திருக்கிறது என கூறுகின்றார். அவர் நான் கேட்கின்றேன், இப்போது அவர் போய் சேர்ந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களோடு சேர்ந்து அவர் என்ன செய்ய முன்வைக்கின்ற கருத்து மட்டக்களப்பில் இருக்கின்ற முஸ்லிம் எம்பிமாரின் ஆதிக்கம் அதிகரிக்கின்றது என்று. அண்மையில் கூட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அபிவிருத்தி குழு தலைவராக தனியவர் இருந்திருந்தார். இதற்கு முதல் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நீங்கள் உட்பட முஸ்லிம் எம்பிமாரும் சேர்ந்திருந்தார்கள். அதுவும் சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக. உண்மையாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த இனத்துவேஷம், இனத்துவம் என்பது அல்லது மதத்துவம், மதத்துவேஷம் என்பது இலகுவாக பேசக்கூடிய ஒரு விடயம், இலகுவாக மக்களை உசுப்பேற்றக்கூடிய ஒரு விடயம். அதனை வைத்துக்கொண்டு மக்களை ஒரு தங்களிடம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு பின்னர் சுயநலங்களை செய்கின்ற செயற்பாடுகள்லாம் நடைபெறுகின்றது. நான் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், வியாழேந்திரனை பற்றி எனக்கு அக்குவர் ஆணிவராக தெரியும். என்னுடன் படித்த மாணவன், அவருடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை, அவருடைய அரசியல் பிரவேசத்திலிருந்து அவர் என்ன பேசினார், என்ன சொன்னார், அவருடைய அரசியல் ஆளுமை, அரசியல் அறிவு என்பது எல்லாம் எனக்கு தெரியும். அவரை பொறுத்த மட்டில் அவருக்கு உண்மையில் தமிழ் மக்களின் விடிவை விட அவருடைய சுயநலம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது தான் விரைவாக ஒரு தனவந்தனாக மாற வேண்டும், தான் ஒரு பிரபல்யமான ஒரு புள்ளியாக பேசப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாக இருக்கின்றது. அதற்காக அவர் செய்கின்ற சில நாகரிகமான செயல்பாடுகளை பார்த்தால், இந்த முகநூல்களை பயன்படுத்துவது, இளைஞர்களை ஒரு விதமான பாணியில் அணுகி அவர்களுக்கு இன்று என்னென்று தெரியாத விதத்தில் அந்த இளைஞர்கள் பின்னால் தெரிந்து கொண்டிருக்கின்றனர். நாளை என்ன நடக்கப் போகின்றது என்பதே தெரியாது. உங்களை என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்லுகின்றேன், வியாழேந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அதிருப்தி காரணமாக வெளியேறினார் என்று சொல்வதை நான் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு சொல்கிறேன், இன்று அவர் சேர்ந்திருக்கிற கோத்தபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார்கள், அதிகார பகிர்வு என்கின்ற கருத்துக்கே இடமில்லை, ஏனென்றால் அதனை பெரும்பான்மை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றார். அவர் சொன்னார், 12 அம்ச கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கிறார், இன பிரச்சனையை பற்றி பேசுறேன்டெல்லாம் பேசுறாங்க, அந்த பேச்சே இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடுகின்ற போது ஒரு கருத்துருந்தார்கள், கோட்டாபய ராஜபக்சவின் நல்ல திட்டங்களுக்கு தாங்கள் ஆதரவு வழங்க, நல்ல திட்டம் உண்மையில் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று அவர் 5 இருக்க போகின்றார். ஆகவே நாங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்த நல்ல திட்டங்களுக்கு நாங்கள் அவருக்கு உதவி, அவருக்கு ஒத்துவாசி. இப்போ உதாரணமாக 4 ஃபேக்டரியை திறக்க போகிறாருன்னா நீங்கள் திறக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது.
அல்லது மக்கள் ஒரு 1000 பேருக்கு தொழில் வாய்ப்பு அல்லது 10000 பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்க போன்றால் நாங்கள் அதனை எதிர்த்து நிற்கலாம். ஆகவே நல்ல திட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பது என்பது ஒரு முற்போக்கான சிந்தனை. அதேவேளை அரசியல் தீர்வு என்கின்ற விடயத்திற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகின்ற போது நாங்கள் அந்த விடயத்தில் அவரோட ஒத்துப்போக முடியாது. நல்ல திட்டம் என்றது மக்கள் சார்ந்த நல்ல அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம், அல்லது மக்கள உரிமையோடு சம்பந்தப்பட்ட திட்டமாக இருக்கலாம். ஆகவே நல்ல திட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இப்போ சொல்ல போன 54,000 பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்க போகின்றார் என்றுகின்றார். இல்லை, அந்த அந்த விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆனால் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு என்கின்ற விடயத்தில் விடாக்கண்டனாக கொடாக்கண்டனாக அவர் இருப்பாராக இருந்தால் அந்த விடயத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். இந்த அரசியல் தீர்வு என்ற விடயம் தந்தை சிவா காலத்திலிருந்து பேசப்பட்டு வந்தது. அந்த அது ஒரு பகுதியில் வைத்தாலும் தமிழ் மக்களுக்குனே அபிவிருத்தி என்றது இப்போ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் தீர்வு விஷயத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்க முடியாது. தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தி என்பது முக்கியமான விடயம் அல்லவா? அந்த விடயம் சம்பந்தமான அது தொடர்பில் இந்த அபிவிருத்தி என்ற விடயத்தை நான் சொல்ல வாரேன். கட்டடங்களை கட்டுகின்ற போது அத்திவாரம் என்பது பலமாக இருக்க வேண்டும். அத்திவாரம் இல்லாமல் கட்டப்படுகின்ற கட்டடம் ஒன்றும் நிலைத்து நிற்க முடியாது. உதாரணமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்து பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு உண்மையில் அரசாங்கமே தேவையில்லை. அங்கே புலம்பெயர்ந்திருக்கின்ற டயஸ்போராக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல வலிமையான ஒரு பொருளாதார பலத்துடன் இருக்கின்றார்கள். ஏன் அவர்கள் இங்கு வருகின்றார்கள், ஏன் இந்த அபிவிருத்தியில் ஈடுபடுகின்றார்கள் இல்லை என்றால் இங்கு ஒரு ஒழுங்கான தீர்வு இல்லாத இடத்தில் அவர்கள் ஒரு ஃபேக்டரியை தொடங்குகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு முதலீட்டை போடுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆட்சிகள் மாறுகின்ற போது கெடுபிடிகள் அதிகரிக்கின்ற போது அவர்கள் இந்த அபிவிருத்தி செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லை. அவர்கள் என்னத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால், ஒரு ஒழுங்கான ஒரு தீர்வு கிடைக்குமாக இருந்தால் அந்த தீர்வை ஒரு பலமாக வைத்துக் கொண்டு அபிவிருத்தியை செய்வதற்கு யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணத்தில் யுத்தம் நடக்கிறதுக்கு முந்தைய எத்தனையோ கட்டிடங்கள் நான் யாழ்ப்பாணத்தில் வசித்திருக்கின்றேன். நான் 79-80களில் நான் இங்கு இருந்திருக்கின்றேன். ஒரு வருடத்துக்கு உட்பட்ட காலம். அதே போன்று 88-89களில் நான் இங்கு இருந்திருக்கிறேன். யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் அங்கிருக்கின்ற மக்கள் தங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் எல்லா பலமும் இருக்கின்றது. அவர்களுக்கு இல்லாத ஒரு பலம் இந்த அரசியல் பலம் தான் இல்லாமல் இருந்தது. இந்த அரசியல் பலம் எத்தனையோ கட்டிடங்கள் கட்டியிருந்த கட்டிடங்கள் அழிஞ்சு போயிருக்குன்னு சொன்னால் அரசியல் உரிமை இல்லாத இடத்தில் எவ்வளவு அபிவிருத்தி செய்தாலும் அந்த அபிவிருத்திகள் அளிக்கப்படும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றால், உரிமை இல்லாத அபிவிருத்தி என்பது அத்திவாரம் இல்லாத ஒரு கட்டடத்திற்கு ஒப்பானதாக இருக்கும். எனவேதான் நான் சொல்லுகின்றேன், அபிவிருத்தி அரசியல் உரிமையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வதை விட அது ஒரு அத்தியாவசியமான விடயம். ஆனால் நான் இன்னொரு விடயத்தை சொல்கிறேன், அரசியல் உரிமை வேண்டும் வேண்டும் என்பதற்காக அபிவிருத்திகளை புறக்கணிப்பதற்கு நாங்கள் தயாராக கூட்டமைப்பால் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்திகள் என்றால் நல்லாட்சி அரசியல் செய்யப்பட்ட அபிவிருத்தி. நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன், நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து எனது முயற்சியாலும் அல்லது இயல்பாக கிடைத்த ஒரு நிதி ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 750 மில்லியன் ரூபாய் பெறுமதியானது. நான் ஒரு தனியொரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் 750 மில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய்க்கு உட்பட்ட அபிவிருத்திகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போன்று ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இந்த விடயங்களை செய்தது. ஆனால் போதாது என்பது எனக்கு நல்லா தெரியும். இப்போ நாங்கள் இந்த தொழிற்சாலைகளை அபிவிருத்தி செய்ய சொன்னோம், பாலங்களை கட்டித்தரும்படி சொன்னோம், வீதிகளை போட சொன்னோம், குளங்களை திருத்த சொன்னோம், இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களை சொன்ன போதும் உண்மையில் ரணில் விக்ரமசிங்கே விட்ட ஒரு பாரிய ஒரு தவறு என்னவென்றால், ஜனநாயக ரீதியாக அவர் பல விடயங்களை செய்திருந்தார். 19 திருத்தத்தை கொண்டு வந்து ஜனாதிபதியின் தாந்தோன்றித்தனமான அதிகாரத்தை கட்டுப்படுத்தியிருந்தார். சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருந்தார். அதேபோன்று மனித உரிமைகளை பேணக்கூடிய விதத்தில் மனித உரிமை ஆணைக்குழுக்களுக்கும் அந்த அதிகாரங்கள் சுயாதீனத்தன்மை இருந்தது. அதேபோன்று தகவல் அறிவியும் உரிமை சட்டம் பிறப்பானமாக அதுபோன்று ஜனாதிபதி வேறு பிரதம மந்திரியை கேள்வி கேட்கக்கூடிய பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடிய ஒரு விடயம் இருந்தது. கூட ஊடகங்கள் சுதந்திரமாக தொழிற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாக்கப்பட்டது. இது ஜனநாயக ரீதியான ஒரு அபிவிருத்தி. ஆனால் அவர் விட்ட பாரிய பிழை என்னவென்றால், இந்த பொருளாதார அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் தொழில் வாய்ப்பு என்கின்ற விடயத்தில் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி போதாது. அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் மற்ற பலத்துக்கு பார்க்க பண்ணீங்கன்னா, ஊடகத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் எவ்வளவு ஊடகவியலாளர் கடத்தப்பட்டார்கள், காணாமல் ஆக்கப்பட்டார்கள், எழுதுவதற்கு பயந்து கொண்டிருந்தார்கள். ஜனநாயக முறையில் நீராபியடி பிள்ளையார் ஆலயத்தில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை இதே போன்று அது தடுத்தும் வைக்கப்பட்டிருந்தது. நிச்சயமா நான் சொல்றேன், பல விடயங்கள் நடந்தது. அதில் சில விடயங்களில்
சாதிக்க முடியாத விடயங்களும் இருந்தது. ஏனென்றால் யுஎன்பியில் இருக்கிறார்கள் முழு பேரும் ஒரு நியாயமான சிந்தனையாளர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அங்கும் கடும்போக்குள்ள சம்பிக்க ரணவக்க போன்றவர்கள் இருந்திருக்கின்றார்கள், ரெண்டு பக்கம் இருந்திருக்கிறார்கள். சிலவற்றை தடுக்கின்ற போது சில நடந்து இருக்கின்றது. ஆனால் இன்று பாருங்கள், சில விடத்தை பேசுவதற்கு முதல் நீராவியடி பிள்ளையார் நீராவியடியில் நடந்த சம்பவத்தின் போது மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய விதத்தில் அல்ல ஆக்ரோஷமாக கருத்துக்களை நீராவியடி பிள்ளையார் ஆலய விவகாரத்தில் சட்டத்தரணிகள் பெரும்பாலுமான ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உள்ளடக்கிய கட்சி முன்னின்று வழக்குகள் நிச்சயமாக கடந்த காலத்தில் அது சம்பந்தமாக வழக்கு நான் நினைக்கிறேன். சுபந்திரன் அவர்கள் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டிருக்க எல்லாரும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மக்கள் பயப்படுகின்றார்கள். யோசித்து பாருங்கள் பாபா, இந்த விடயம் முதல்லாம் பயம் இல்லாமல் சில சில விஷயங்களுக்கு மக்கள் போராடுவதற்கெல்லாம் போறாங்க. இப்போது சற்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கடந்த கால நினைவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒன்று மட்டும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஜனநாயக ரீதியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்ட சில சுதந்திரமான சூழ்நிலை என்பது பெருமதியான ஒன்று. அதனை நாங்கள் விலை மதிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ எத்தனையோ ஊடகவியலாளர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள், கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், அல்லது எத்தனையோ பேர் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்லாட்சியின் போது நடைபெறவில்லை. ஒரு ஊடகவியலாளராவது கடத்தப்படவில்லை, காணாமல் ஆக்கப்படவில்லை. ஆகவே மனித உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலத்தில் இருந்தது. மக்கள் சுதந்திரமாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றது, இல்லை என்று சொல்ல நீராவியடி பிள்ளையார் சம்பந்தமான விடயத்தில் ஒன்றிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்களுக்கு பௌத்த துறவிகள் ஒரு இடத்தில் கால் தூக்கி வைத்தால் ஆட்சியாளர்களே பயப்படுகின்றார்கள். அவர்கள் தான் இன்று ஆட்சியாளர்களை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை எதிர்ப்பதற்கு இவர்கள் என்றால் அவர்களை வைத்துத்தான் ஆட்சியை பிடிக்கின்றார்கள். எனவே அவர்களை எதிர்க்கக்கூடிய அளவு நான் தான் சொல்கிறேன், இந்த அரசியல் யாப்பு என்பது உண்மையில் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் என்றால் எல்லோரும் சமமாகத்தான் நோக்கப்பட வேண்டும். யார் குற்றம் கடந்த காலத்தில் ஞானசாரதேரர் என்ன சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார், கொண்டு செல்லப்பட்டிருக்கார். இன்று அவர் என்ன சொல்ற இவ்வாறான விடயங்கள், இவ்வாறான உங்களுடைய நல்லாட்சி நீங்கள் ஆதரவு கொடுத்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் அந்த கட்சிக்குள் இருந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரித்திருந்தீர்கள். ஓ நிச்சயமா. என்னென்றால் தனி மனிதர்களும் கட்சியில யோசிக்கின்ற போது இவ்வாறான விடயம்னா ஜனநாயக ரீதியான பல விடய முன்னேற்றகரமான செயல்பாடுகள் நடந்தது. ரணில் விக்ரமசிங்கே என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் ஜனநாயகத்தன்மையான பல விடயங்களை அபிவிருத்தி செய்தார். ஆனால் அவர் தமிழ் மக்கள் சார்ந்து என்ன செய்தார், தமிழ் மக்கள் சார்ந்து செய்து பொதுப்படையாக பார்க்கும்போது தமிழ் மக்கள் எத்தனை பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு விடயம் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சியின் போல் காணாமல் ஆக்கப்படாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்களிப்பு ஒன்றாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்ததாக இந்த அரசியல் யாப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு ஒரு வழிநடத்தல் குழு உருவாக்கப்பட்டது, உபகுழுக்கள் உருவாக்கப்பட்டது, இடைக்கால அறிக்கை தயாரிக்கப்பட்டது, புத்திஜீவிகளின் கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது, தீர்க்கக்கூடிய விதத்தில் பாராளுமன்றத்திற்கு அது கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட அந்த அரசியல் யாப்பு பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கிடைக்கின்ற போது அதனை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற போதுதான் பாராளுமன்றத்தை குழப்பி அடித்தவர் மைத்ரிபால சிறிசேன அவர்கள். ஏனென்றால் அடுத்தவர்கள் பார்த்தார்கள், இந்த தீர்வு ஒன்று கிடைத்து விட்டால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சில வேளைகளில் அந்த பேர் போய்விடும் என்பதற்காக குழப்பி அடித்தவர்கள் அவர்கள். ஆகவே இன்று நல்லாட்சியில் எதனையும் சாதிக்க முடியாமல் போய்விட்டது என்று கூறுகின்றவர்கள் தான் இந்த அரசியல் யாப்பு தீர்வு கிடைக்கின்ற விடயத்தை குழப்பி அடிக்கூட வியாழந்திரன் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற கருத்தை பார்த்தீர்கள் என்றால் நல்லாட்சி ஒன்றும் செய்யவில்லை என்றால் அந்த அரசியல் யாப்பு அடுத்த கிழமை கொண்டு வரப்பட போகின்றது என்று இருக்கின்ற போது அதை குழப்பி அடித்தவர்கள் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள், மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் எல்லாம் குழப்பி எடுத்தார். அந்த கட்சியோட போய் இணைந்து கொண்ட ஒருவர் இன்றைக்கு அவர் சொல்றாரு ஒன்று நடக்கல் என்றால் இப்போது இருக்கிற ஆட்சியில் அவர் சொல்ல வேண்டும், நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்னவென்றால் இந்த 12 அம்ச கோரிக்கையோ 14 அம்ச கோரிக்கையோ கொடுத்தேன்னு சொல்லுகின்றார். அதில் இனப்பிரச்சனை தீர்வு பற்றிய விடயம் என்று சொல்லுகின்றார். இன்னும் கூட அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கூட மத்தியில் கூட்டாட்சி மாநில திருச்சி ஆட்சி என்றும் பிரிக்க முடியாத வடக்கு கிழக்கு இணைந்த ஆட்சி என்றெல்லாம் சொல்லுகின்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அரசியல் அதிகார பயிர் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இப்போது என்ன சொல்ல போகின்றார் அதை பற்றி, அவர் பதவியை ரிசைன் பண்ண போகின்றாரா அல்லது வியாழந்திரன் விட்டு போட்டு வெளியேறப்போகின்றார், இல்லை அவர்கள் என்ன செய்ய அவர்களுக்கு என்ன சொன்னால் அவர்களுக்கு எது தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக விமர்சிப்பார்களே ஒழிய, ஆனால் டக்ளஸ் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் ஏதோ ஒரு கட்சியில் தொடர்ந்து ஒரே கட்சியில் இருந்து போட்டி போட்டு கொண்டு வருகின்றார். அவருடைய கொள்கையை சொல்லி ஒரே கட்சியில் போட்டியிட்டு அந்த கட்சியில் ட்ரெண்டு கிடைத்தாலும் ஒன்று கிடைத்தாலும் அவர் இருந்து கொண்டு வரார். ஆனால் இவரை பொறுத்த மட்டும் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இன்று தடம்புரண்டு போனவர் இந்த தமிழ் மக்களின் பிரச்சனையை பற்றி கதைக்கிறதுக்குரிய லாயக் அவருக்கு இல்லை. அவருக்கு தமிழ் மக்களோட பிரச்சனையை பற்றி கதைப்பது என்பது
அடுத்த தேர்தலுக்கு எவ்வாறு பாராளுமன்ற பிரவேசத்தை பெறலாம் என்றதை கதைக்கிறார். ஒழியே நிச்சயமாக நான் சொல்லுகின்றேன், வருகின்ற தேர்தலில் அவர் செய்த செயல்பாடுகளுக்குரிய தீர்ப்பு முறையாக மக்களால் வழங்கப்படும். மற்ற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்த சிலர் பலமான மாற்று கட்சி ஒன்றை, மாற்று சக்தி ஒன்றை உருவாக்கப் போறதாக குறிப்பிட்டுள்ளார். இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும்? இல்லை இது சாத்தியம்? நான் ஒன்று சொல்றேன், மாற்று கட்சி ஒன்றை உருவாக்குவேஸ்வரன் ஐயா சொல்லுகின்றார் மாற்று தலைமையை பற்றி, ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லுகின்றார் மாற்று தலைமையை பற்றி, சுரேஷ் பிரேமச்சந்திர சொல்லுகின்றார் மாற்று தலைமையை பற்றி, நேற்று முந்த நாள் பிரிந்து போன ஸ்ரீகாந்த் அவர்களும் கூட மாற்று தலைமையை பற்றி சொல்லுகின்றார். ஆனால் நிச்சயமாக நான் ஒன்று சொல்கிறேன், நங்கள கற்பனைவாத சிந்தனை ஒரு பக்கம் இருக்கட்டும், யதார்த்தமான அரசியல் ஒரு பக்கம் இருக்கின்றது. நாங்கள் அதிகமாக இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அதிகமாக சிந்தித்த விடயத்தையும் தற்போதைய அரசியலோடு சேர்ந்து பயணிக்கின்ற போது அரசியல் செயல்பாடுகளோட பார்க்கின்ற போது ரெண்டுக்கும் இடையில் பாரிய இடைவெளி காணப்படுகின்றது. ஆகவே இவர்கள் மாற்று அணியை உருவாக்கப் போகின்றேன் என்று கருத்தியல் ரீதியாக நான் நாளைக்கு சொல்லுவோம் விக்னேஸ்வரன் ஐயா தேர்தலில் போட்டி போட்டு வெண்டு தரன் வைங்க வெண்டு பாராளுமன்றம் வந்தாரண்டா, அதுக்கு பிறகுதான் அவர் கற்றுக்கொள்ளப் போகின்றார். இந்த அரசியலில் இருக்கின்ற முடிச்சுகள் என்னென்ன முடிச்சுகள் என்பதை அவர் கற்றுக்கொள்ளப் போகின்றார். ஏனென்றால் சும்மா சாதாரணமாக இந்த வடக்கு மாகாண சபை கூட இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து முறையாக இயக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு பலமாக அவர் பக்கம் இருக்கின்றது. அவர் இருப்பதையே சரியாக செய்ய முடியாத நிலையில் இனி அவர் பேசுகின்ற இல்லாத விடயங்கள் எல்லாம் பெற்று அவர் எதை சாதிக்கப் போகின்றார், எதை செய்ய போகின்றார் என்கின்ற விடயங்கள் எல்லாம் ஒரு கேள்விக்குரிய விடயமாக நிகழ்ச்சியினை முடிக்க வேண்டிய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். தமிழரசு கட்சியின் 70வது ஆண்டு நிறைவிழாவில் சம்பந்தன் உங்களுடைய கட்சியின் தலைவர் சம்பந்தனை ஒரு உரியனை ஆற்றியிருந்தார். நாட்டில் விடுதலை புலிகளை அழித்தது நல்ல விடயமாக இருந்தாலும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் அத்துடன் முடிவடையவில்லை என்ற கருத்தினை குறிப்பிட்டிருந்தார். எனக்கு இந்த விடயம், நீங்கள் இந்த அழித்த நல்ல விடயம் என்ற ஒரு கருத்து எனக்கு உண்மையில நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன், திருப்பி ஒருத்தரம் பார்க்க வேண்டும் அந்த விடயத்தை. ஏனென்றால் நான் பல விடயத்தை அவதானித்துக் கொண்டிருக்கேன். எங்களுடைய ஆண்டு 70வது ஆண்டு நிறைவடைந்த ஆண்டு பிரதான செய்திகள் கூட இப்போது இன்றைய என்ன பொறுத்த மட்டும் அப்படி கதைத்திருந்தால் அது தவறு. என்னை பொறுத்த மட்டும் அது தவறான ஒரு விடயம். ஏனென்றால் அவர் கதைக்கும் போது அந்த விடயத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு சிந்தனையோடு கதைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. கதைத்திருந்தால் அந்த விடயம் உண்மையில் நான் அது தவறான ஒரு கருத்தாகத்தான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் இந்த மண்ணுக்கு ஆகுதியானவர்கள் என்னவென்றால் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக ஆகுதியானார்கள். அவர்கள் கூட சுயநலமாக வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்கள் மேற்குலகத்தில் அவர்கள் மிகவும் சௌகரியமான முறையில் வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் இளமை காலத்தை தொலைத்து இவ்வளவு போராட்டத்தை செய்தவர்களை அவர்களுடைய இதை நான் குறைத்து மதிப்பிட ஒரு நாளும் விரும்பவில்லை. கதைப்பதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. நமக்கு தரப்பட்ட இந்த ஒரு மணித்தி அடுத்துக்குள் இந்த விடிவு நிகழ்ச்சியினை முடிக்க வேண்டிய கடப்பாடும் இருக்கின்றது. அதற்கமைய இந்த விடிவு நிகழ்ச்சியிலும் அழைப்பை ஏற்றி மட்டக்களப்பிலிருந்து உங்களுடைய பொன்னான நேரத்தினை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றொரு அரசியல் பிரபலத்தோடு அடுத்த வாரமும் இன்னுமொரு விடிவு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் எஸ் டி சுமன். வணக்கம். நன்றி.